முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்யோக பருவம் பகுதி 32. தலைப்பு திருதராஷ்டிரனிடம் பேசிய சஞ்சயன். சஞ்சயா ஸ்போக் டு திருதராஷ்டிரா. உத்யோக பருவா செக்ஷன் 32. மகாபாரதா இன் தமிழ். இது சேனோத்யோக பருவ தொடர்ச்சி 32. இந்த பதிவின் சுருக்கம்: சஞ்சயன் ஹஸ்தினாபுரத்தின் அரண்மனை வாயிலை அடைந்து திருதராஷ்டிரன் அனுமதிக்காகவும் காத்திருந்தது. அனுமதி பெற்று உள்ளே சென்று யுதிஷ்டிரனின் வணக்கங்களை திருதராஷ்டிரனிடம் சொன்னது. யுதிஷ்டிரன் நலமாக இருப்பதையும் அவனது நோக்கங்களையும் சொன்னது. பாண்டவர்களுக்கு பாவம் இழைத்தால் குருக்களின் அழிவு நிச்சயம் என்று சஞ்சயன் எச்சரித்தது. திருதராஷ்டிரன் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டியது. பாண்டவர்களிடம் இருந்து விரைந்து திரும்பி வந்ததால் களைப்படைந்திருப்பதாகவும் தான் உறங்கச் செல்ல அனுமதி கொடுக்குமாறும் சஞ்சயன் வேண்டுவது. இப்பொழுது உத்யோக பருவம் பகுதி 32, திருதராஷ்டிரனிடம் பேசிய சஞ்சயன். இப்பதிவு நிறைவுற்றது. இப்பொழுது உத்யோக பருவம் பகுதி 32, திருதராஷ்டிரனிடம் பேசிய சஞ்சயன். இப்பதிவிற்குள் நுழைவோம். வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார், பாண்டவர்களால் வணங்கப்பட்டு விடை கொடுத்து அனுப்பப்பட்ட சஞ்சயன் சிறப்புமிக்க திருதராஷ்டிரனின் கட்டளைகள் அத்தனையும் நிறைவேற்றிவிட்டு ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டான். ஹஸ்தினாபுரத்தை அடைந்த அவன் அதனுள் விரைவாக நுழைந்து அரண்மனையின் அந்தப்புற வாயிலுக்கு சென்றான். வாயில் காப்போனிடம் அவன் அந்த சஞ்சயன், ஓ வாயில் காவலனே, பாண்டுவின் மகன்களிடம் இருந்து சஞ்சயன் வந்திருக்கிறான் என்று திருதராஷ்டிரிடம் சொல். தாமதிக்காதே, மன்னர் விழித்திருந்தால் மட்டும் ஓ வாயில் காவலனே அவரிடம் சொல். அவரிடம் முதலில் தெரிவித்த பிறகே நான் உள்ளே நுழைய விரும்புகிறேன். பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததை தெரிவிக்க வேண்டிய சூழலில் தற்சமயம் இருக்கிறேன் என்றான் சஞ்சயன். இதை கேட்ட வாயில் காவலன் மன்னனிடம் திருதராஷ்டிரனிடம் சென்று அவனிடம், ஓ பூமியின் தலைவா, நான் உம்மை வணங்குகிறேன். உம்மை காண விரும்பி சஞ்சயன் உமது வாயிலில் இருக்கிறார். அவர் பாண்டவர்களின் செய்தியை தாங்கி வந்திருக்கிறார். ஓ மன்னா, அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுவீராக என்றான் வாயில் காவலன். அதற்கு மன்னன் திருதராஷ்டிரன் வாயில் காவலனிடம், நான் மகிழ்ச்சியாகவும் நலமாகவும் இருக்கிறேன் என்று சஞ்சயனிடம் சொல். அவன் உள்ளே வரட்டும். சஞ்சயனை வரவேற்பாயாக. நான் அவனை வரவேற்க எப்போதும் தயாராக இருக்கிறேன். அனுமதி தடை அவனுக்கு எப்போதும் இல்லை எனும்போது அவன் ஏன் வெளியே இருக்க வேண்டும் என்று கேட்டான் திருதராஷ்டிரன். வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார், பிறகு மன்னனின் அனுமதியுடன் கூப்பிய கரங்களுடன் அந்த அகன்ற அறைக்குள் நுழைந்த அந்த சூதனின் மகன் அந்த சஞ்சயன் பல ஞானிகள் வீரர்கள் நேர்மையான நபர்களால் பாதுகாக்கப்பட்டு தனது அரியணையில் அப்போது அமர்ந்திருந்த விசித்திர வீரனின் அரச மகனை அந்த திருதராஷ்டிரனை அணுகினான். சஞ்சயன் அவனிடம் திருதராஷ்டிரனிடம் சொன்னான், ஓ மன்னா, நான் சஞ்சயன், உம்மை நான் வணங்குகிறேன். ஓ மனிதர்களின் தலைவா, இங்கிருந்து சென்ற நான் பாண்டு மகன்களை கண்டேன். உமக்கான வணக்கங்களை தெரிவித்த பாண்டுவின் மகனான புத்தி கூர்மையுடைய யுதிஷ்டிரன் உமது நலத்தை விசாரித்தான். மிகவும் மகிழ்ந்த அவன் அந்த யுதிஷ்டிரன்
உமது மகன்களையும் விசாரித்தான். நீர் உமது மகன்களுடனும் பேரர்களுடனும் நண்பர்களுடனும் ஆலோசகர்களிடமும் உம்மை நம்பியிருக்கும் அனைவரிடமும் மகிழ்ச்சியாக இருக்கிறீரா என வினவினான் என்றான் சஞ்சயன். திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான், ஓ குழந்தாய் சஞ்சயா, அஜாத சத்ருவுக்கு அந்த யுதிஷ்டனுக்கு எனது வாழ்த்துக்களை எனது ஆசைகளை அளித்து உன்னை கேட்கிறேன். ஓ சஞ்சயா, பிரதையின் அந்த குந்தையின் மகனான கௌரவர்கள் மன்னன் அந்த யுதிஷ்டன் தனது மகன்கள் சகோதரர்கள் மற்றும் ஆலோசகர்களுடன் நலமாக இருக்கிறானா என்றான் திருதராஷ்டிரன். சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான், பாண்டுவின் மகன் யுதிஷ்டன் தனது ஆலோசகர்களுடன் நலமாக இருக்கிறான். ஏற்கனவே தனக்கு சொந்தமாக இருந்த உடைமைகளை அவன் அந்த யுதிஷ்டன் அடைய விரும்புகிறான். புத்தி கூர்மையும் பரந்துபட்ட கல்வியும் கொண்டிருக்கும் அவன் அந்த யுதிஷ்டன் அதையும் தவிர தொலைநோக்குடனும் அற்புத மனநிலையுடனும் கண்டிக்கத்தக்க எதையும் செய்யாமல் அறத்தையும் செல்வத்தையும் அடைய முயற்சிக்கிறான். அந்த பாண்டுவின் மகனுக்கு அந்த யுதிஷ்டனுக்கு அறத்தை விட ஊரிழையாமை அதாவது அஹிம்சை இன்னும் அதிக மேன்மையானது. செல்வம் குவிப்பதை விட உயர்ந்தது அறம். ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, வாழ்வின் உயர்ந்த நோக்கத்திற்கும் அறத்திற்கும் உகந்த நடைமுறையிலும் மகிழ்ச்சியிலும் இன்பத்திலும் அவனது மனம் எப்போதும் உள்ளது. தன் சக்தியால் அல்லாமல் நூலால் இப்படியும் அப்படியும் இழுக்கப்படும் பொம்மை என இவ்வுலகில் மனிதன் நகர்கிறான். யுதிஷ்டனின் துன்பங்களை கண்ட பிறகு விதியின் சக்தி மனித முயற்சியின் விளைவுகளை விட மேன்மையானது என்றே நான் கருதுகிறேன். நிச்சயம் துன்பத்தில் அழியப் போவதும் பாவகரமானதும் பேசக்கூடாததுமான உமது தகாத செயல்களை கண்டால் தகுந்த எதிரி கொடுக்கும் காலம் வரைதான் உமது இயல்புகளில் ஒன்று பாராட்டை வெல்லக்கூடும் என்றே எனக்கு தோன்றுகிறது. பாவங்கள் அனைத்தையும் விடுத்து இனியும் வைத்துக் கொள்ள முடியாத தேய்ந்து போன சட்டையை ஒரு பாம்பு கழற்றி விடுவதைப் போல நீரே தாங்கிக் கொள்ளும் வகையில் உம்மால் அவனுக்கு இழைக்கப்பட்ட பாவ மூட்டைகளை விடும். வீரனான அஜாத சத்ரு அந்த யுதிஷ்டன் தனது இயற்கையான நிறைநிலையால் உளிர்ந்து கொண்டிருக்கிறான். ஓ மன்னா திருதராஷ்டிரரே, அறம் மற்றும் பொருள் ஆகிய இரண்டுக்கும் முரணான உமது நடவடிக்கைகளையும் நீதிமான்களின் நடத்தையையும் கருதிப்பாரும். ஓ மன்னா திருதராஷ்டிரரே, இவ்வுலகில் கெடுபுகழ் பெற்ற நீர் அடுத்ததில் மறு உலகில் துன்பங்களையே அறுவடை செய்வீர். உமது மகனின் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் நீர் அவர்களை அந்த பாண்டவர்களை விலக்கி வைத்துவிட்டு ஐயத்திற்குரிய சொத்தை அனுபவிக்க நினைக்கிறீர். அநீதியான இந்த செயல் உலகத்தில் உறக்க பேசப்படுகிறது. எனவே ஓ பாரதர்களில் முதன்மையானவரே, இந்த உமது செயல் உமக்கு தகுந்ததன்று. ஞானமற்றவன், பிறப்பால் தாழ்ந்தவன், கொடூரன், நீண்ட நாள் பகை கொள்பவன், சத்திரிய அறங்களில் உறுதியாக நிலைத்து நிற்காதவன், சக்தியற்றவன், தீய மனநிலை கொண்டவன் ஆகியோரையும் உண்மையில் இதுபோன்ற குறிகளை தன்னிடம் கொண்டவனையும் பெருந்துன்பமே பின்தொடர்கிறது. ஒருவன் நல்ல குலத்தில் பிறப்பதும் பலவானாவதும் புகழ் பெறுவதும் பல்வேறு கதைகளை அறிவதும் வாழ்வின் சுகங்களை அனுபவிப்பதும்
புலன்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் பெறுவதும் எப்போதும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ள அறம் மரம் ஆகியவற்றின் தெரிவுமுறை அறிவதும் ஒரு மனிதனின் நல்லூடின் அறத்தினாலேயே நிகழ்கிறது. புத்தி கூர்மையும் துன்பகாலங்களின் அறம் மற்றும் மரம் ஆகியவற்றை தெரிவு செய்யும் முறையையும் அறத்தின் சடங்குகளையும் அறிந்த ஆலோசகர்களில் முதன்மையானவர்களால் கவனிக்கப்படும் எந்த மனிதன் தன் துறைகள் அனைத்தின் பயன்பாடுகளையும் தக்க வைத்துக் கொண்டும் தீச்செயல்களை ஆற்ற முடியும். உமது வேலையில் என்றும் அர்ப்பணிப்புடன் இருக்கும் இந்த ஆலோசகர்கள் இந்த அமைச்சர்கள் இங்கே ஒற்றுமையாக காத்திருக்கின்றனர். பாண்டவர்கள் தங்கள் பங்கை திரும்பப் பெற போவதில்லை என்ற இதுவே அவர்களது உறுதியான தீர்மானமாக இருக்கிறது. எனவே சூழ்நிலையின் சக்தியால் குருக்களின் அழிவு நேரப்போகிறது என்பது உறுதி. குற்றங்களால் தூண்டப்பட்டால் யுதிஷ்டிரன் உங்களுக்கு தீமையை வேண்டி தன் பாவங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து குருக்களை முன்கூட்டியே அழித்து விடுவான். அந்த செயலின் பழி இவ்வுலகில் உமதே ஆகும். உண்மையில் பிரதையின் அந்த குந்தியின் மகனான அர்ஜுனன் இவ்வுலகத்தை விட்டு சொர்க்கத்துக்கே உயர்ந்து அங்கே பெரிதாக மதிக்கப்பட்டான் என்றால் இது தேவர்களின் விருப்பத்தை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? தனிப்பட்டவரின் முயற்சியால் ஆவது ஒன்றுமில்லை என்பதையே இது நிறுவுகிறது. இந்த காரியத்தில் எந்த ஐயமும் இல்லை. உயர் பிறப்பு வீரம் ஆகிய குணங்களை கண்டு வளர்ச்சியையோ செயல்பாடுகளையோ நம்பி மனிதர்களிடம் உள்ள வளமை வறுமை உறுதி உறுதியற்ற தன்மை ஆகியவற்றையும் கண்ட மன்னன் பலி அந்த மகாபலி இதன் காரணங்களை தேடி முற்பிறவிகளிலிருந்து ஒன்றன்பின் ஒன்றாக அமைந்த பிறவிகளுடைய சங்கிலி தொடரின் தொடக்கத்தை கண்டடைய தவறி காலமே அனைத்துக்கும் காரணம் என்று கருதினான். கண் காது மூக்கு தீண்டல் அதாவது தோல் நாக்கு ஆகியனவே ஐம்பொறிகளே ஒரு மனிதனின் ஞானத்துக்கான கதவுகள். ஆசை ஒடுங்கினால் இவை தங்களையே திருப்தி செய்து கொள்ளும். எனவே மகிழ்ச்சியாகவும் அலட்டிக்கொள்ளாமலும் ஒருவன் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இதில் வேறு விதமாக நினைப்பவர்களும் இருக்கிறார்கள். சரியாக செய்யப்பட்டால் ஒரு மனிதனின் செயல்கள் அவை விரும்பிய விளைவை நிச்சயம் ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். இப்படியே தாய் மற்றும் தந்தையின் செயலால் பிறந்த குழந்தை உணவும் நீரும் கொடுத்து முறையாக பராமரிக்கப்படும் போது வளர்கிறது. மனிதர்கள் இவ்வுலகில் அன்பு வெறுப்பு இன்பம் வலி புகழ் பழி ஆகியவற்றுக்கு ஆட்படுகிறார்கள். ஒரு மனிதன் நேர்மையாக நடந்து கொள்ளும் போது புகழப்படுகிறான். கணக்கிலடங்கா உயிர்களின் அழிவை நிச்சயம் கொண்டு வரப்போகும் பாரதர்களின் மன வேறுபாடுகளுக்கு அதற்கு நீரே வேர் என்பதால் உம்மையே நான் குற்றஞ்சாட்டுவேன். அமைதி தீர்மானிக்கப்படவில்லை என்றால் அந்த உமது தவறால் காய்ந்த புற்குவியலை அதாவது வைக்கோலை எரிக்கும் சுடர்மிகும் நெருப்பை போல அர்ஜுனன் குருக்களை எரித்து விடுவான். ஓ மனிதர்களின் ஆட்சியாளரே திருதராஷ்டிரரே, எந்த தடையையும் ஏற்காத உமது மகன் சொல் கேட்டு பகடையாட்டத்தின் போது சச்சரவை தவிர்க்காமல் வெற்றிமகுடம் தரிக்கப்பட்டதாக கருதிக் கொள்பவர்
அனைத்து உலகிலும் நீர் ஒருவரே. இப்போது அதன் உமது பலவீனத்தின் கனியை பலனை பாரும். ஓ ஏகாதிபதி திருதராஷ்டிரரே, நன்றிமிக்க ஆலோசகர்களை, விதுரர் போன்றோரை மறுத்து நம்பத்தகாதவர்களை, அந்த சகுனி கர்ணன் போன்றோரை ஏற்று, ஓ குருவின் மகனே திருதராஷ்டிரரே, அந்த உமது பலவீனத்தின் காரணமாக இந்த பரந்த செழிப்பான பேரரசை உம்மால் தக்க வைத்துக் கொள்ள இயலவில்லை. எனது விரைந்த பயணத்தினால் களைப்பும் சோர்வும் அடைந்திருக்கும் நான் படுக்கைக்கு செல்ல உமது அனுமதியை கேட்கிறேன். ஓ மனிதர்களில் சிங்கமே, திருதராஷ்டிரரே, நாளை காலை சபா மண்டபத்தில் ஒன்றாக கூடும் குருக்கள் அஜாத சத்ருவின் அந்த யுதிஷ்டிரனின் வார்த்தைகளை கேட்பார்கள் என்றான் சஞ்சயன். இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி 32 திருதராஷ்டிரனிடம் பேசிய சஞ்சயன் இப்பதிவு நிறைவுற்றது.